ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரைம்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி பற்றி தான். இப்போ கொரோனா டைமில் இருந்ததுனால ஃபுல்லாக கொரோனாவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் இப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டிஎன்பிசி பக்கம் போயிடலாம். இப்போ இருக்கிற வீடியோ கூட டிஎன்பிசி பற்றி ஒரு வீடியோ தான். ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம், அதாவது என்னென்ன இப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சிலபஸ் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து இனிமேல் வர்ற வாரங்களில் வந்து டிஎன்பிசி பற்றி ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ குரூப் டூ வந்து எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, ஆனால் இன்னும் வித்தின் 2 to 3 months வந்துடும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக படிப்போம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரெடி ஆகிட்டுனா தான் வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாமினேஷன்ஸ். இதோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து ஒரு 30 around இருக்கும், 30 to 40+ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட் ரெகக்னிஷனோட இருக்கும். அதனால் நம்ம டிகிரி முடித்த எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளோட ஹோம் பேஜுக்கு போயிருங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நடிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட், நம்ம தமிழ்நாடு லோகோவோட ஒரு வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கோம். இப்போ இதுதான் நம்ம வந்து டிஎன்பிசியோட மெயின் வெப்சைட்டு. இதில் அப்பப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன், நம்ம எக்ஸாம்ஸ் கொண்டான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வருது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து 6/2020 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸு, அதாவது 6/2021 அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ கொரோனா வந்ததுனால போஸ்ட்போன் ஆகிருக்கு. இப்படி தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உள்ளே போய் பார்க்குறதுன்னா கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க நேம் ஆஃப் த போர்ஷன் சர்வீஸை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிறதுனால அதோட டீட்டெயில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பழைய எக்ஸாமோட இது போய் பாருங்கள். இந்த மாதிரி தான் பழைய எக்ஸாமோட இது பார்த்தீங்கன்னா அட்மிஷன், அதை பற்றி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த டேட்டில் எக்ஸாமு, அப்ளிகேஷன் எந்த டேட்டுக்குள்ள முடியும் அப்படின்றத பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் அதாவது அந்த இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணோம்னா ரைட் சைடில் ஒரு அப்ளிகேஷன்ற காலம் இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கிறதுனால அந்த காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வெப்சைட்டு. டிஎன்பிசியோட போஸ்ட் என்னென்ன அப்படின்றதையும் சிலபஸ் என்னென்னதையும் இதில் பார்க்கலாம். இப்போ டிஎன்பிசியோட சிலபஸ் எதில் பார்க்கலாம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் சிலபஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரிவைஸ் சிலபஸ், ஓல்டு சிலபஸ் ரெண்டு இருக்குது. அதில் ரிவைஸ் சிலபஸ் தான் நமக்கு வேணும். இப்போ ரீசன்ட் சிலபஸ், இப்போ வகை வகையாக எல்லா இதையும் வந்துடும். அதாவது குரூப் 1 வரி, அப்புறம் அதிலே குரூப் 1 ஏபிசி சர்வீசஸ் அதுவும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, இதுதான் இந்த சிலபஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதுதான் உங்களுடைய சிலபஸ். உங்கள் சிலபஸில் வந்து பாருங்கள், யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்சஸ் இருக்கும், யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இருக்கும், அப்புறம் ஜியாகிரஃபி பூகோளம், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா நம்ம வரலாறும் இந்திய கலாச்சாரம் அதுவும் இருக்குது, அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான சாப்டர். அது ஒரு யூனிட் அப்படின்னா இந்த இந்தியன் பாலிட்டி தான், இந்திய அரசியலமைப்பு, இப்போ இந்தியன் எக்கானமி. எப்பயுமே எக்கானமி இல்லாமல் எதுவுமே இல்லை.
பொருளாதார மூலம் எதுவுமே இல்லைன்றனால இந்தியன் எக்கானமி இன்டாலே பார்த்துருக்காங்க. அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதுவும் இருக்குது. இதில் புதுசாக இப்போ சேர்ந்தது வந்து யூனிட் 8 சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இந்த யூனிட்டும், அப்புறம் யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இந்த யூனிட்டும் அவங்க புதுசாக சேர்த்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ இதுதான் இதோட ப்ரிலிம்ஸோட சிலபஸ். இந்த எக்ஸாமினேஷன் ரெண்டு இதுவாக நடக்கும், ஒன்று ப்ரிலிம்ஸு ஒன்று மெயின்ஸு. ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா தான் மெயின்ஸ் எழுத முடியும். மெயின்ஸோட மார்க் தான் வந்து ஃபைனலுக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இந்த மெயின்ஸு இன்டர்வியூ ரெண்டும் சேர்த்துன அந்த மார்க் தான் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். அதில் இருக்கிற ரேங்கிங் படி தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. இதுதான் சுருக்கமாக சொல்ல போனால். இப்போ இதே பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்குன்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி வந்து 3 hour நடக்கிற டெஸ்ட்டு, 300 மார்க்ஸுக்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் குவாலிஃபைங்னு சொல்கிறாங்க. அந்த குவாலிஃபைங்கிறது வந்து இதில் ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக இல்லையான்னு தெரியல. ஏன்னா காம்படிஷனில் யார் ஹையர் ரேங்கிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு குவாலிஃபையிங் அப்படி, அட்லீஸ்ட் மினிமம் இவ்வளோ வாட்சும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லோவர் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இது இன்சிக்னிஃபிகண்ட். நீங்கள் வந்து டாப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மெயின்ஸில் வந்து ரெண்டு பேட்டர்னில் எக்ஸாம் வைக்கிறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு வகையில். பேப்பர் 1 வந்து உங்கள் பேப்பர் 2 திருத்தணும்னா உடைய எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எடுக்கணும், 25 மார்க்ஸ் எடுக்கணும் 50. ஒன்றும் இல்லை, மொழிபெயர்த்தல் தான் இது. தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இது ரெண்டு தான் இருக்க போகுது. 25 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அதில் வந்து டோட்டலாக 300 மார்க்ஸுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறம் இன்டர்வியூ வந்து 40 மார்க்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பிரித்து கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்பிங். நீங்கள் ப்ளஸ் டூவில் என்னென்ன எல்லாம் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்களோ அதே தான் இங்கே. பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸுக்கு என்டர் ஆக முடியும். அது ரொம்ப முக்கியம். திருக்குறள், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். எல்லாமே 60 மார்க்கு, 3 க்வெஸ்சன்ஸு, ஈச் கேரிஸ் 20 மார்க்ஸ்ன்ற பேசிஸில் 300 மார்க்ஸுக்கு செகண்ட் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. இதே சிலபஸ் வந்து தமிழில் இருக்கும். மொத்தம் இது வந்து 17 பேஜஸ் இருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இது அப்படியே தமிழில், அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த சிலபஸ் வந்து தமிழில் இருக்குது. சிலபஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்களே வந்து டிஎன்பிசி வெப்சைட்டை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நான் சில டிஸ்கிரிப்ஷனில் போடுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் கரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி அந்த சிலபஸ் என்னென்னு பார்த்து வச்சுக்கிங்க. இது அப்படியே தமிழில் இருக்குது. ஸோ சிலபஸ்னால் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? டிஎன்பிசியில் வந்து பெரிய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நானும் இந்த தடவை வந்து டிஎன்பிசி குரூப் 2 எழுத போகிறேன். அதனால் ஒரு படித்தது அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு படித்தா நமக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் எனக்கு தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.